friends, welcome to Hema's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சேஃபா வீட்லயே இருங்க. இன்னைக்கு வந்து நம்ம மதிய லஞ்ச் தான் செய்ய போறோம். இன்னைக்கு மதியம் பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் செய்ய போறேன். சொரக்கா பிரியாணி அப்புறம் கூட வந்து சேனக்கிழங்கு வடை. சொரக்கா பிரியாணி பாத்தீங்கன்னா நிறைய பேர் செஞ்சிருக்க மாட்டீங்க, செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி சேனக்கிழங்குல வடை செஞ்சிருக்க மாட்டீங்க, அதுவும் நல்லா இருக்கும். வாங்க இப்ப நம்ம சமைக்கலாம். சொரக்கா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நடுவுல இருக்கிற அந்த சதையை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். சின்ன சைஸ்ல இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா பாதி சுரக்கா தான் எடுத்துருக்கிறேன், அதுல தான் செய்ய போறேன். இது பாதி சுரக்கா வந்து இவ்வளவு வந்திருக்குது. ரெண்டு டம்ளர் அரிசிக்கு இந்த பாதி சுரக்கா போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இது வந்து சின்ன ஸ்பூன், அதனால வந்து நான் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் சோம்பு, சோம்பு பொரியட்டும். இப்போ இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ரெண்டு ஏலக்காய், கிராம்பு மூணு கிராம்பு, ஒரு துண்டு பட்டை மராட்டி மொக்கு, ஒரு கருப்பு ஏலக்காய், இதெல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய், அதையும் சேர்த்துக்கிறேன். பிரியாணி பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து சீரக சம்பாவை செஞ்சுக்கலாம், இல்லைனா பாஸ்மதி ரைஸில் செஞ்சுக்கலாம். நான் வந்து சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொடியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். மஞ்சள் தூள், மல்லித்தூள், அப்புறம் மிளகாய் தூள், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். இது கூடவே கரம் மசாலா, அவ்வளோதான். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டா கடகடன்னு போட்டுடலாம். இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள், கரம் மசாலா அரை டீஸ்பூன். நம்ம ஏற்கனவே பட்டை கிராம்பு ஏலக்கெல்லாம் போட்டிருக்கிறோம், அதனால் அரை டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லாக்டவுன்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் போய் பூண்டு நல்லா வாங்கிட்டு வந்து, பெரிய கூட வாங்கிட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டே இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கிறேன். தயிர் பாருங்கள், நேற்று நைட்டு ஊற்றி வச்சேன், காலையில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன் தயிர் உர ஊற்றுறது எப்படின்னு. சூப்பராக இருக்குது பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு. சுரக்காவை சேர்த்துக்கலாம். இப்பயே சுரக்காவை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. சுரக்காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கோங்க. இப்போ சுரக்காய் நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். ரெண்டு கிளாஸ் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணிங்கிற கணக்கில் நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நமக்கு வந்து சுரக்காய் வந்து தண்ணி விட்டு வரும், அதனால ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் கணக்கில் நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சாதம் வந்து குழஞ்சிடும், அதனால வந்து ஒன்றுக்கு ரெண்டு கணக்கில் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது, மூடி வச்சுக்கலாம். நீங்கள் நார்மலாக உங்கள் குக்கருக்கு வந்து எத்தனை சவுண்ட் வைப்பீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு விசில் கையில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் சிம்மில் வச்சு எடுக்க போகிறேன். அப்படி இருக்கட்டும். அதனால் சேனக்கிழங்கு வடை செய்யலாம். சேனக்கிழங்கு பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்குறேன், தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை போட்டு மிக்சியில் நல்லா பவுடராக அடித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு அடித்து அதே மிக்சிலே சேர்த்துட்டேன். இப்போ இதை அடித்து எடுத்துக்கலாம் நல்லா பவுடராக.
இப்போ இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதல இந்த சேனக்கிழங்க போட்டு நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அடிச்சு எடுக்கலாம். மொத்தமா போட்டா அரையாது. இது கூடவே பச்சை மிளகாய் 2 பல் பூண்டு இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கறேன். இதையே சேர்த்து நல்லா அரைச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சு எடுத்தாச்சு. நான் இத சேர்த்துக்கறேன். இருந்தாமா பெரியவங்க எடுத்து கட் பண்ணி கொடு. இப்போ இதல தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் காரம் பத்தாது அதனால கொஞ்சம் மிளகாய் தூள் ரெண்டு விசில் வந்துச்சு சிம் பண்ணிட்டேன் மிளகாய் தூள் காரத்துக்கு இப்போ இது கூட வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் கசக்கிடி சேர்த்துக்கோங்க இது கூடவே மல்லி இலை கறிவேப்பிலை கறிவேப்பிலை வந்து கிள்ளி சேர்த்துக்கலாம் பெருங்காயம் பெருங்காயம் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் நம்ம பூண்டு வேற சேர்த்துக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா கலந்துக்கலாம் உங்களுக்கு பொட்டுக்கடலை மாவு வேணாம்னு நினைச்சீங்கன்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கோங்க 2 ஸ்பூன் கடலை மாவு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்கானு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கறேன் நம்ம ஃபர்ஸ்ட் வேக வைக்கும்போது உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சீங்கன்னா நமக்கு வந்து நாக்கு அரிக்காது இல்லனா வந்து நாக்கு அரிக்கும் இந்த காய் அதாவது இந்த கிழங்கு அவ்வளவுதான் இப்போ இத வந்து சின்ன சின்னதா தட்டி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமா தண்ணி தொட்டுட்டு சின்ன சின்னதா வந்து தட்டி வட போடலாம் இது உருண்டை உருட்டி நீங்க போண்டாவை கூட நீங்க போடலாம் கோலா உருட்டி கோலாவை கூட போடலாம் கரெக்ட் வடை திருப்பி போட்டுக்கோங்க அதுக்கு மாத்திக்கலாமா பாபா அந்த பர்னர் மாதிரி இது பெருசு அதனால அது சட்டுன்னு வந்து கருகுது நான் அதுக்கு மாத்திக்கிறேன் இத நான் எடுத்துக்கறேன் சாதம் வெந்துடுச்சு பர்னர் மாத்தணும் லைட் பர்னர் இதோ கூட மாட்டிடுச்சு இது வெந்துடுச்சு எடுத்து வச்சிருந்தேன் இது வந்து ஒயிட் ரைஸ் இது வந்து பிரியாணி நல்லா வேகணும் நீங்கள் வந்து மினிமம்லே வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் ஃபஸ்ட்டு வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வெளியே நல்லா மொறுமொறுன்னு இருக்குது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது அதனால் நீங்கள் மினிமம்லே வச்சு வேக வைங்க அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் நல்லா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்துக்கலாம் வெந்துடுச்சு நம்ம பூண்டு சோம்பெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா நல்லாயிருக்கும் வடை சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் வந்து வடையை போடும்போது ஃபஸ்ட்டு ஹீட் வந்து ஹையில் தான் இருக்கணும் இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்கு நீங்கள் இதில் வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து என்கிட்ட நெய் இல்லை நெய் இனிமேல் தான் காட்டணும் நல்லா பொலப்பலான்னு இருக்குது பாருங்கள் கரெக்டாக இருக்குது 1-2 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நமக்கு பிரியாணி ரெடி கூடவே வந்து சேனக்கிழங்கு வடை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு லஞ்சு இது இப்போ பால் கொழக்கட்டை செய்ய போகிறோம் பால் கொழக்கட்டை செய்கிறதுக்கு இடியாப்ப மாவு எடுத்துருக்கிறேன் பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன் 1 கிளாஸ் பச்சரிசி மாவு சிட்டு அங்க எங்க போற நீ இங்க வா சிட்டம்மா இதில 1 கிளாஸ் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா சூடா இருக்கணும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்துக்கோங்க நான் கலந்துட்டு காட்டுறேன் வெளியே எதுவும் வித்துட்டு வராங்க இப்போ இதில் ஒரு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி பிரட்டி வச்சுருங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சுடுவோம் 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிரட்டோம் பார்த்தீங்களா அதுலேயே வந்து மாவு நல்லா வெந்துடும்
இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ இத சின்ன சின்ன உருண்டையா உருட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி உருண்டையா போடலாம் இல்லனா இந்த மாதிரி நீலமா கூட உருட்டி போடலாம் இப்படியும் போடலாம் நம்மளோட விருப்பம்தான் இது எல்லாத்தையும் நான் உருட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த மாதிரி சின்ன உருண்டையா உருட்டிக்கோங்க அப்பதான் வந்து வெந்து வரும்போது நமக்கு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் பெருசா போட்டீங்கன்னா சாப்பிடுறது கஷ்டமா இருக்கும் சின்னதா போட்டீங்கன்னா அந்த வெள்ள பாகெல்லாம் உள்ள ஊறி நல்லா இருக்கும் இத எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த மாதிரி தட்டில குட்டி குட்டியா உருட்டி போட்டுக்கோங்க எனக்கு வந்து தோனை சிட்டு தான் வந்து உட்கார்ந்திருக்கறான் சிட்டம்மா என்னடி தங்கா இத எல்லாத்தையும் மொத்தமா உருட்டிட்டு ஒண்ணா வேக வைக்கணும் இப்போ ஒரு 3 கிளாஸ் தண்ணி நம்ம எதில மாவு எடுத்தோமோ அதிலே வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இந்த உருண்டை இதல போட்டு வேக வச்சுக்கலாம் பாத்து கவனமா போடுங்க போட்டுட்டு உடனே திருப்பி போடக்கூடாது அப்படியே விட்டுடணும் இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம தண்ணியில கொட்டியாச்சு போட்ட உடனே கிளறி விடவேண்டாம் அப்படியே 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் வேகட்டும் தண்ணியில கரண்டி விட்டு கிண்டி விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்க கரண்டி விட்டு கிண்டி விட்டீங்கனா மாவு எல்லாம் கரஞ்சிடும் அதனால அப்படியே வேகட்டும் இப்போ 1 கிளாஸ் மாவுக்கு 1/2 கிளாஸ் வெல்லம் எடுத்துக்கிறேன் தண்ணியில போட்டு நம்ம கரைய வச்சுக்கலாம் கரஞ்சா போதும் பாகெல்லாம் எதை எடுக்க வேண்டாம் வெல்லம் கரஞ்ச பிறகு வடிகட்டி நம்ம இதல சேர்த்துக்கணும் தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க ஒரு அரை கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சுக்கலாம் இப்போ கிளறி விட்டுக்கோங்க போட்டவனே நீங்க கிளறுனீங்கன்னா மாவெல்லாம் அப்படியே கரஞ்சி வந்துடும் இப்போ பாருங்க அப்படியே அழகா வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா அது வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஒரு 2 நிமிஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இப்படியே கிளறி விட்டுக்கோங்க நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும் இங்க பாத்தீங்கன்னா வெல்லம் வந்து கரஞ்சிட்டு இருக்குது கரையட்டும் கரஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி அதல சேர்த்துக்கலாம் இப்போ அது வந்து வேகட்டும் இங்க பாகு நல்லா கரஞ்சிட்டு இருக்குது இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் நல்ல திக்கான தேங்காய் பால் எடுக்கணும் அரை மூடி தேங்காயில நம்ம பால் எடுத்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமா ஊத்தி திக்க பால் எடுத்துக்கணும் இப்போ இந்த தேங்காய் கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துக்கறேன் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கோங்க ஏலக்காய் பவுடர் போடுறதுக்கு இதல போட்டு நீங்க பாலா எடுத்துட்டே நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா கொலக்கட்டை முக்கால் வாசி வெந்துடுச்சு இப்போ இந்த வெள்ளை பாகை சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கணும் இப்போ இதுலயே இப்படி வேகட்டும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுன்னா திக்னஸ் கொடுத்துரும் இதில் நம்ம வந்து அரிசி மாவு வேற கலந்து சேர்ப்போம் அதனால அப்படியே இருக்கட்டும் இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க நான் 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அரிசி மாவு சேர்த்திங்கன்னா ஒரு திக்னஸ் கிடைக்கும் நம்ம சாப்பிடும் போது அந்த வெள்ளைப்பாகு வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும் சாப்பிடும் போது இல்லைனா நீங்கள் கம்மியாக தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா சாப்பிடும் போது அந்த வெள்ளைப்பாகு வந்து கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நல்லா கலந்துட்டு இந்த தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஒரு நிமிஷத்தில் நல்லா திக்னஸ் வந்துடும் அப்படியே கொதிக்கட்டும் டேய் எண்ணெய் எடுத்துட்டு வரேன் இதை எடுத்துட்டு வரதா இது உனக்கு வாயில போடுவோமா இத வா இருச்சிட்டமா சரி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க அப்பதே இவ்வளவு தண்ணியா இருந்துச்சு இப்ப திக்க ஆயிடுச்சுல இப்ப இதை ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் தேங்காய் பால் சேர்க்கணும் இந்த சூட்டோட நீங்க வந்து தேங்காய் பால் சேர்த்தீங்கன்னா திறந்துடும் அதனால நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் நல்ல கலர் பாருங்க அப்படியே இருக்கட்டும் எங்கடா சிட்டுமா அப்பா அப்பா எங்கடாமா வீடு ஃபுல்லாக அவன் ஜாமான் தான் விளையாட்டு ஜாமான் தான் அப்பா எங்கம்மா தேடுறோம் பாபா பாபா வாங்க பாபா எடுத்துட்டு வா போ 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 பால் எடுத்துட்டு வா
என்னமா தேடுறான் பால் போடுறக்கு ரெடியா இருக்கிறான். போடுங்க போடுங்க, ஒழிச்சுக்கோ ஒழிச்சுக்கோ ஒழிச்சுக்கோ. இந்த மாதிரி லைட்டை போட்டு இங்கம்மா அப்பாவை காணோம். சோ அப்பாவை காணண்டா. சவுண்ட் கொடுக்காதீங்க பாபா, அந்த கதவை நல்லா திறந்து விடுதுண்டாம்மா. எங்கம்மா காணோம் காணோம் அப்பாவை எப்படி தேடலாம் இல்லடா. சவுண்ட் கொடுங்க பாபா. சிச்சோ எங்க இருக்காங்க? வெளியே தேடுறாங்க. சவுண்ட் கொடுங்க பாபா. சிட்டம் அங்க பாரு, அங்க பாரு நீ ஒழுங்க தேடல, நீ தேடாம இருந்துட்டு அழுகிற என்னடா. இப்ப நல்லா ஆறிடுச்சு. இப்ப இந்த தேங்காய் பழம் சேர்த்துக்கலாம். நல்ல திக்கான தேங்காய் பழம் சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். இப்ப நமக்கு பால் குழக்கட்டை ரெடி. லாஸ்டா மேல வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. இதுல எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்கல, அழகா தண்ணியில வேக வச்சு எடுத்துருக்கோம். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸா சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த சமையல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க கீழே கமெண்ட்ஸா சொல்லுங்க. யாரெல்லாம் செஞ்சு பார்த்தீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க. பால் குழக்கட்டை கொஞ்சம் மிச்சம் விழுந்திருக்குது, இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போறேன். நாளைக்கு காலையில எடுத்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும், நல்லா ஊறி சாப்பிட்றது சூப்பரா இருக்கும். சப்பாத்தி போட்டேன், சப்பாத்தியும் கிரேவி வச்சேன்னா அதனால சப்பாத்தி இருக்குது. நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆமா அப்படி தொடச்சிடலாம். இந்த வாயு தண்ணி வச்சு தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு பிஸ்கிரியை அடிச்சுக்கணும். இதுக்கே ஒரு வாளி வச்சிருக்கிறேன். இந்த அந்த வாளியில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் நம்ம வந்து துணி துவைப்போம்ல அந்த லிக்விடு அதாவது ஏரியல் லிக்விடு கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வச்சு அப்படி தொடச்சிங்கன்னா நல்லா அப்படியே க்ளீன் ஆகிடும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம சமைக்கிறோம் பார்த்தீங்களா, நைட்டு வரைக்கும் இப்படி ஒருத்தரை அப்படியே தேய்ச்சி விட்டா அப்படியே க்ளீன் ஆகிடும். அதாவது இது ஒரு ரெண்டு நாளுக்கு ஒருத்தரவை இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த எண்ணெய் கரையெல்லாம் நல்லா போயிடும். இந்த ப்ரஷ் வச்சுப்போம் ஒன்று. இங்கே உள்ள அடைச்சிக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ப்ரஷ் ஒன்று எப்பயுமே வச்சுருப்பேன், பழைய ப்ரஷ்ஷு. நைட் க்ளீனிங் பார்த்தீங்கன்னா பிருந்தா தேவா எல்லாருமே வந்து ஒன்றா தான் க்ளீன் பண்ணுவோம். என்ன தேவா? ஆமாம், நான் தான் ஃபுல்லாக வேலையை பார்ப்பேன். சிங்க் அப்படியே ஒரு தடவை தேய்ச்சி விட்டுருலாம் நைட்டு. இந்த சிங்கை தேய்க்கிறதுக்கு வேற ப்ரஷ் வச்சுக்கோங்க, அதே ப்ரஷ்ஷை தேய்க்க வேண்டாம், பாத்திர கழுவு ப்ரஷ்ஷே யூஸ் பண்ண வேண்டாம். கிச்சன் ஃபுல் க்ளீன், இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் அதாவது மறுநாள் காலையில் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு நமக்கும் நல்லாயிருக்கும். பேஷனில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நைட்டு வந்து தூங்க போகும்போது ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுங்க. இந்த அடுப்பெல்லாம் க்ளீனாக இருந்துச்சுன்னா மறுநாள் காலையில் எழுந்து வந்து பார்க்கும்போது நமக்கே வந்து ஆசையாக இருக்கும் சமைக்கணும்னு.
இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோல திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்றேன். தேங்க் யூ. நீங்க எங்கடா வரீங்க ரெண்டு பேரும்? இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோல திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்றேன். தேங்க் யூ.